இந்திய அணி எங்களை முட்டாளாக்கிவிட்டது. புலம்பி தள்ளிய இலங்கை கேப்டன் சனக்கா பரபரப்பு பேட்டி. அதாவது, ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி இறுதி சுற்றுக்கு 10வது முறையாக தகுதி பெற்றுள்ளது. சூப்பர் லீக் சுற்றில் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்திய அணி தற்போது இலங்கையை 41 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்திய அணி வீரர்கள் ஒரு நெருக்கடியான போட்டியை சந்தித்தார்கள். மேலும் ரசிகர்கள் நல்லதொரு பொழுதுபோக்காகவும் இந்த போட்டி அமைந்தது. இந்த நிலையில் தான் வெற்றி பெற்ற பிறகு பேசிய கேப்டன் ரோஹித் சர்மா, இது நிச்சயம் இந்திய அணிக்கு ஒரு சிறந்த ஆட்டமாக அமைந்தது என்றும், இதுபோன்ற அழுத்தத்தை தரக்கூடிய போட்டியில் விளையாடுவது என்பது எங்களுக்கு ஒரு சவால்தான். இதுபோன்ற ஆடுகளத்திலும் நாங்கள் நிலையாட நினைத்தோம். அப்போதுதான் எங்களால் எப்படி செயல்பட முடிகிறது என்று எங்களுக்கு தெரியும். அதே போல ஹர்திக் பாண்டியா தன்னுடைய பந்து வீச்சில் கடும் உழைப்பை செலுத்தியிருக்கிறார் என்றும், கடந்த 2 ஆண்டுகளாக அவருடைய பந்து வீச்சு நல்லதொரு முன்னேற்றத்தையும் கண்டுள்ளது. ஆட்டத்தின் முக்கிய கட்டத்தில் ஹர்திக் பாண்டியா ஓவர் வீசிய விதம் எனக்கு தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. 213 ரன்களை தற்காத்துக் கொள்வது என்பது சுலபமான காரியம் கிடையாது. மேலும் ஆடுகளும் மாலை நேரத்தில் பேட்டிங்கிற்கு சாதகமாக இருந்தது. எனினும் கடும் அழுத்தங்கள் இருந்த நிலையிலும் அதனை சமாளித்து தொடர்ந்து இலங்கைக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் பந்து வீசினோம். இதே போன்று குல்தீப் யாதவ் பிரமாதமாக பந்து வீசியிருக்கிறார். தன்னுடைய பந்து வீச்சும் முறைக்கே அவர் பெரிய அளவில் உழைப்பை செலுத்தியிருக்கிறார். அதற்கான விளைவுகளை தான் நாம் கடந்த 15 போட்டிகளாக பார்த்து வருகிறோம். அதே போல் குல்தீப் இப்படி சிறப்பாக பந்து வீசுவதன் மூலம் எங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கின்றது என்றும், இது நிச்சயம் இந்திய அணிக்கு நல்ல அறிகுறியாகும் என்று கேப்டன் ரோஹித் சர்மா கூறியுள்ளார். மேலும் இந்த போட்டியில் தோல்வியடைந்தது குறித்து பேசிய இலங்கை கேப்டன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா, நாங்கள் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்று தான் நினைத்தோம். அதே போலதான் இந்திய அணியும் 213 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி இருந்தது. ஆனால் இந்திய அணி வீரர்கள் கடைசி கட்ட ஓவர்களில் சிறப்பாக பந்து வீசி எங்களது மொத்த திட்டத்தையும் குழப்பிவிட்டனர். அதே போல குல்தீப் யாதவ் மற்றும் பும்ரா ஆகிய இருவரும் சிறப்பாக பவுலிங் வீசி எங்களை முட்டாளாக்கி விட்டார்கள் என்பது போல இலங்கை கேப்டன் சனக்கா அவர்கள் பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல 2023 ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணிக்கு கடைசி வாய்ப்பை வழங்கியிருக்கிறது இந்திய அணி. இலங்கைக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி பெற்ற வெற்றியின் மூலம் பாகிஸ்தான் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பை இழக்கும் ஆபத்தில் உள்ளது. பாகிஸ்தான் அணி அடுத்து ஆடவுள்ள போட்டியில் வெற்றி பெற்றால் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பை பெறும். ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்றில் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை மற்றும் வங்கதேசம் ஆகிய அணிகள் இடம்பெற்றது. இந்த 4 அணிகளும் குரூப் சுற்றில் வெற்றி பெற்று சூப்பர் 4 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சூப்பர் 4 சுற்றில் இதுவரை நடந்த போட்டிகளில் வங்கதேசம், பாகிஸ்தான், இலங்கை அணிகளிடம் தோல்வி அடைந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தது. இந்திய அணி பாகிஸ்தான், இலங்கை அணிகளை வீழ்த்தி 4 புள்ளிகளை பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகள் இரண்டும் வங்கதேசம் அணிக்கு எதிராக பெற்ற வெற்றியின் அடிப்படையில் 2 புள்ளிகள் பெற்று இருக்கிறார்கள். இலங்கை நெட் ரன் ரேட் அடிப்படையில் 2ம் இடத்திலும் பாகிஸ்தான் அணி 3வது இடத்திலும் உள்ளது. தற்போது சூப்பர் 4 சுற்றில் புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தில் இருக்கும் பாகிஸ்தான் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பு பெற இலங்கை அணியை வீழ்த்தினாலே போதும், அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்த வேண்டும் என்ற கட்டாயமில்லை என்பது போலதான் தற்போது நேற்றைய தினம் இந்திய அணி பெற்ற வெற்றியின் மூலம் அமைந்து உள்ளது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.